Hey guys, so we are doing good and safe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே த்ரீ இன் கோயம்புத்தூர். ஸோ டே த்ரீ வந்து நான் செக் அவுட் பண்ணி சென்னைக்கு வர்றதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ வெளியே எங்கேயும் நான் வந்து சுற்றலை. பட் வந்து ஸோ இந்த விலாக் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் ரூம் டூர் அண்ட் ஹோட்டல் டூரும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஹோட்டலோட லான் வந்து இப்படி தான் இருந்துச்சு அண்ட் ரூம் எப்படி இருந்தது அண்ட் தேர்ட் டே அங்கேருந்து நான் செக் அவுட் பண்ணிவிட்டு சென்னை எப்படி ரீச் ஆனன்றது தான் இந்த விலாகில் இருக்க போகுது. தங்கியிருந்த ரூம் வந்து இது தான். இது வந்து ஒரு ஆளுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியாக போயிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் இந்த ரூமு. அண்ட் ரொம்ப சேஃபாக நான் செக்யூராக ஃபீல் பண்ணேன் இந்த ரூமில். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். சோலோ ட்ராவலருக்கு வந்து அது மாதிரி ஒரு சேஃபான ஏரியா கிடச்சிது, சேஃபான ரூம் கிடச்சிதுன்னா அது ஹெவன் மாதிரி. ஸோ அண்ட் பாத்ரூம் ஸ்விட்சஸ்லாம் அங்கே வந்து வேறு லெவலில் இருந்தது. ரூம்ஸில் ஸ்விட்ச்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் இதுதான் வந்து பாத்ரூம். பாத்ரூமில் இருந்த எல்லா எசென்ஷியல்ஸ் எல்லா இதையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ ஹேர் ட்ரையர் இருந்தது, மிரர் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரு க்ரேஸ் இருக்குது, அங்கே போனால் எல்லோரும் இதை பண்ணுறது தான். ஸோ அந்த ஹோட்டலில் வந்து எனக்கு இந்த ரூமில் சில திங்ஸ் கொடுத்துருந்தாங்கள, அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பால் பவுடர் எல்லாமே. அண்டு இந்த இதை வந்து நான் ஓப்பன் பண்ணவே இல்லை, சும்மா இந்த வீடியோக்காக நான் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா அந்த சைட் ஃபுல்லாகவே ரோடு தான் இருந்துச்சு. ஸோ யா காய்ஸ், இன்னைக்கு தேர்ட் டே இன் கோயம்புத்தூர். இனிதான் சென்னை வந்து ரீச் ஆக போகிறேன் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு. ஸோ டே த்ரீயும் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து நான் ஃபஸ்ட்டு செகண்ட் டே விட தேர்ட் டே தான் நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு இருந்தது அண்டு ரொம்ப க்ரௌடாகவும் இருந்தது. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருந்துச்சு போல் அந்த ஹோட்டலில். ஸோ நிறைய பேர் இருந்தாங்க. தேர்ட் டே வந்து நான் பொடி தோசைலாம் ட்ரை பண்ணேன் அன்னைக்கு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் டே இன் கோயம்புத்தூர். இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ண வேண்டிய டே. ஸோ 12 o'clock வந்து செக் அவுட் டைமிங் சொல்லிட்டாங்க. அதனால் போயிட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ நான் மேலே ரூமுக்கு வந்துட்டேன். இன்னும் என்னோடய திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக 12 o'clock செக் அவுட் பண்ணிட்டு லஞ்ச் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே நான் ட்ரெயின் ஏறிடுவேன். 3 o'clock வந்து இன்றைக்கி ட்ரெயின் டு சென்னை. அப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இங்கேருந்து லஞ்ச் ஏதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். 3 o'clock ட்ரெயின். ஸோ 3 hours இருக்குது, இல்லை 2 hours தான் இருக்குது. அதுக்குள்ளே பைக்கை போயிட்டு பைக் எடுத்த இடத்துல ரெண்டல் அந்த ஷாப்பில் வந்து விட்டுட்டு அங்கேருந்து கேப் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பார்க்கலாம். பாய். ஸோ யா காய்ஸ், கிளம்பியாச்சு, பேக் பண்ணியாச்சு, செக் அவுட் பண்ணோம். ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து ஜுடியோலேருந்து எடுத்திருக்கேன். இன்னும் ஜுடியோவில் நான் போடல. போடுறேன் என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ரூம் டூர் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ அங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் வந்து லஞ்ச் பண்ணலாம். லைக் அங்கே ஃபேமஸான ஒரு பிரியாணி ஷாப் இருந்தது, அங்கே போயிட்டு நம்ம லஞ்ச் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் வந்து அந்த என்னோட ஒரு பேட் லக் வந்து எல்லா கடையுமே மூடின மாதிரி இந்த கடையுமே வந்து அன்றைக்கி மூடிடுச்சு. அண்டு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்த பிறகு அங்கே ஒரு 2-3 கிளிப்ஸ் வந்து நான் எடுத்தேன். சும்மா பைக்கை போயிட்டு அந்த கடையில் விட்டுட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அந்த பிரியாணி ஷாப் போனேன். பார்த்தா பிரியாணி ஷாப் வந்து மூடி இருந்தது, ஃபேமஸான பிரியாணி ஷாப் அன்னைக்குன்னு பார்த்து. சரி ஓகேண்ணா, ஓகே ஓகே. வேறு வழி இல்லாமல் எனக்கும் ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்லேயே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே ஆரியாஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து வெஜ் மீல் முடிச்சுட்டு. ஸோ அந்த ஆரியாஸ் ஹோட்டல்லேயே வந்து செல்ஃபி ஸ்டேஷன் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ஜோன்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டேஷன் போயிட்டு நான் ட்ரெயின் ஏறிட்டேன். ஸோ நான் ட்ரெயின் வந்து சேர் கார் தான் புக் பண்ணியிருந்தேன். போகும்போதோ செகண்ட் ஏசியில் போகணும், வரும்போதோ சேர் காரில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர் கார் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஃபைனலி நான் ரீச் ஆகிட்டேன் சென்னைக்கு. ரீச் ஆகும்போது சரியான மழை, அந்த மழையில் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. ஃபைனலி பேக் டு ஹோம் வந்தாச்சு. 3 days ட்ரிப்பு எப்படி போச்சுனே தெரியல, ஒரு மாதிரி வீக்கெண்ட் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வ்ளாக் வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். Please don't forget to like, comment.
அப்கமிங் வீடியோஸ் வந்து நிறைய எக்ஸ்